இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டிமோண்டி காலனி பார்ட் டூ படத்துக்கான ரிலீசிங் டேட் ஆஃபீஸ்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெற்றி என்ன புதுசா நடிக்கிற ஒரு படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட புரணான ஒரு படத்துக்கான ஒரு குட்டி எபிட் கேஸ் இருக்கு. நம்ம விமல் அண்ணாவோட சார் படத்துக்கான செகண்ட் சிங்கிள்க்கான ரிலீசிங் டேட் அண்ட் டைம் இப்போ வந்து அஃபீஷியல் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். நம்ம டேரக்டர் அஜய் ஞானமுத்து இவரோட டேரக்ஷன்ல நம்ம அருள் நிதி அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்துட்டு டிமாண்டி காலனி பார்ட் டூ. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ வந்து அஃபீஷியல் வந்து சொல்றாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 15 இந்த டிமாண்டி காலனி பார்ட் டூ படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இப்போ அஃபீஷியல் வந்து சொல்றாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ரிலீசிங் ட்ரெய்லர் மாதிரி இந்த படத்துல இருந்து ரிலீஸ் வந்து பண்ணிருந்தாங்க. இந்த ட்ரெய்லருமே வந்து பாத்தீங்கன்னா சம மரட்டெல்லாம் சம மாசா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சாம் சீயஸ் வந்துட்டு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெற்றி என்ன இருக்காருல்ல, இவரு இப்ப வந்து ஒரு சில படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அவரு நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அதர்ம கதைகள் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்துட்டு காமராஜ் பேர் அப்படின்னு சொல்லி இவரு இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அம்மு, அபிராமி, பூ, ராமு, அதுக்கப்புறமா வந்துட்டு சுனில் ரெட்டி, திவ்யா, துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டேரக்டர் சுதா மேம் இவங்க இருக்கிறாங்களா, இவங்களோட டேரக்டர்ல நம்ம சூர்யா அண்ணா வந்துட்டு புறநானூர் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல அவர் வந்து நடிக்க கமிட்டியா இருந்தாரு. இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துட்டு முன்னாடி அபிஷியலா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஏப்ரல் மாதத்துலேயே ஸ்டார்ட் ஆக வேண்டியது, ஆனா ஒரு சில காரணத்துல ஷூட்டிங்கான டேட்லாம் தள்ளி போயிருச்சு. இந்த படம் வந்துட்டு டிராப் அவுட் ஆன மாதிரி நிறைய நியூஸ்ல வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நம்பாதீங்க. இந்த படத்துக்கான இந்த படம் வந்து டிராப் அவுட் ஆகல, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான டேரக்டர் சுதாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம சூர்யாவுமே இப்ப வந்துட்டு பேக் டு பேக் பிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா அவர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துல அவர் வந்து நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு போஸ் வெங்கட் இவரோட டேரக்ஷன்ல நம்ம விமலனா நடிக்கிற படம் தான் வந்துட்டு ஸ்டார். இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்டார் படத்துக்கான செகண்ட் சிங்கிளான பூ வாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வர வெள்ளிக்கிழமை அதாவது ஜூலை 26 சாயங்காலம் 5 இந்த படத்துல இருந்து அந்த செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது நம்ம சித்துக்குமாரோட மியூசிக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் படத்தையும் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க எந்த டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.